இவங்க அஞ்சு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லாரும் எம்என்எம் ஜெயின் காலேஜில் பிஇ பண்ணுறாங்க. இதில் ஓரத்தில் வர்றது சவுந்தர் ஜூனியர் பையங்க, மீதி இருக்கிற நாலு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் வழக்கமான காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தாங்க. இவங்களை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ஜாய்மெண்ட், என்ஜாய்மெண்ட், எப்பவுமே என்ஜாய்மெண்ட் தாங்க. இவன் தாங்க அஸ்வின், இவன் எல்லாரையும் மாமன் மாமன் தாங்க கூப்பிடுவான், அதனாலேயே இவன் பேரை மாமன் மாத்திட்டாங்க. இவன் ரூம் வேற இடத்துல இருந்தாலும் எப்பவும் சுத்துறது இவன் கூட தாங்க. இதுல நோட்டை சுத்திட்டு வர்றாங்க வினோத், பக்கத்துல இருக்கிறவன் மதன். இவனுங்க எப்பவும் எதையாவது பேசிட்டு சும்மா சிரிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இவங்க ரெண்டு பேரும் சரியான அரட்டை பேர் வழிங்க. இவங்க டீம் கலகலப்பா இருக்கிறதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேர் தாங்க. இவன் தாங்க யோகேஷ், இவனோட பார்ட் டைம் ஃபுல் டைம் வேலையே படிப்பு, காலேஜ் டாப்பருங்க. அரியர் வைக்காம டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்றதாங்க இவனோட லட்சியம், இல்ல வெறியும் கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தைய எப்பவுமே நம்ம யோகேஷ். ஊருக்கு போன பிறகு நடக்கிற அந்த 96 மணி நேரம் தாங்க இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை. வாங்க கதையை பார்க்கலாம். விடுமுறையில் எப்படி பொழுதை கழிப்பது என்று தெரியாமல் தவிக்கிறீர்களா? நம்ம தான்டா சாவு காரணம், நடந்துச்சுரா நடா பண்ணலாம். அப்ப ஒரே வழி அவனோட டெத்துக்கு போயிட்டு வந்துடலாம், அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. யாருக்கும் டவுட் வராம நம்ம வெளில காட்டிப்போம். Thank you.
கரண்ட் வேற. ¿Qué?